தென்னகத்தின் சூப்பர் ஸ்டார் ஏலிசை மன்னர் ஐயா எம் கே தியாகராஜா பாகவதர் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட ஆணை பிறத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம். அந்த கூட்டம் மட்டுமின்றி எங்கள் சமுதாயத்தில் மாநிலத்திலேயே சென்ற வருடம் திண்டுக்கல் மாணவி பிளஸ் டூவில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்றார். இந்த வருடம் திருச்சி துறையூரைச் சேர்ந்த மாணவி 498 மார்க் எடுத்து மாநிலத்தில் 2ம் இடம் பெற்றுள்ளார். அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டும் கேடயமும் வழங்க உள்ளோம். அதே போன்று விஸ்வகர்ம சமுதாய தலைவர்கள் நிறைய பேர் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டார்கள். அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டில் உள்ள விஸ்வகர்ம சங்க தலைவர்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளனர். அதேபோல் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினரும் மேயர் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுக்கு பொற்கொள்ளர் நலவாரியம் கொஞ்சம் முடங்கி இருக்கு. அதை வந்து கைவினைஞர்கள் நலவாரியம்னு அதில் 5 தொழிலாளர்களையும் கொண்டு வரணும். அதாவது தச்சு தொழிலாளர்கள், பொற்கொள்ளர்கள், கொள்ளு வேலை பார்க்குறவங்க, பாத்திர வேலை பார்க்குறவங்க, சிற்ப வேலை பார்க்குறவங்க, இந்த 5 தொழிலாளர்களுக்கும் ஒரு வாரியம் அமைக்கணும். மத்திய அரசு கைவினைஞர்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சு, ஆனால் அந்த திட்டம் இன்னும் சரியாக வரலை. அதற்கு முன்பு தமிழக அரசு எங்களுக்கெல்லாம் ஒரு இந்த 5 தொழிலாளர்களுக்கும் ஒரு வாரியம் அமைச்சு எங்களுடைய தொழிலாளர்கள் வாழ்வை மேம்படுத்தணும், எங்களுக்கு தொழில் ரீதியாக நாங்கள்லாம் மிகவும் வறுமையில் இருக்கிறோம், எங்களுக்கு அரசு மானியத்துடன் கடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கோவையில் நாங்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கோம், ஆனால் யாரும் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் மிகவும் வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீடை ஒதுக்கி தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.